அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் 1 ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப் போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பயிற்சி மற்றும் குருவின் பார்வையால் 100க்கு 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். ரிஷபராசி நேர்களே, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 9 குரு வருவதால் உங்கள் முயற்சிக்கு சுபமான பலன் கிடைக்கும். குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். குரு 3 வீடு 5 வீட்டினை பார்க்கிறார். பெயர் புகழ் கிடைக்கும், பூர்வ புண்ணியங்கள் தேடி வரும், குடும்பம் குதூகலமாக இருக்கும், பிள்ளைகளால் அதிக நன்மைகள் நடக்கும், உங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரணம், அவர் உங்க ராசி லக்னத்தை பார்க்கிறார். உங்களுக்கு இனி பொன்னான காலம்தான், கொண்டாட தயாராகுங்கள். உங்கள் ராசிக்கு 8 இருந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக 9 வருகிறார். அங்கிருந்தபடி உங்கள் ராசியையும் தைரியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய இடங்களையும் பார்வை செய்கிறார். இதுவரை இருந்து வந்த மன இறுக்கங்கள் நீங்கி உற்சாகமாக செயல்படுவீர்கள். முயற்சிகள் நல்லபடி நிறைவேறும். பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப நற்பலன்களை பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நல்லபடி நிறைவேறும். ஓடி போனவனுக்கு 9 குரு என்று சொல்வார்கள். அதாவது ஒருவர் வெளிநாட்டில் சென்று
பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் அவருடைய ராசிக்கு 9 குரு இருக்க வேண்டும், அல்லது அவருடைய ராசிக்கு 9 இடத்தை குரு பார்வை செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருள். அதன்படி சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம். கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி கண்டிப்பாக தவிர்க்கவும். பங்குதாரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும், பணிகளில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். குருவின் 5 பார்வை ராசிக்கு 2 இடமான ரிஷபத்தில் விழுவதால், அதாவது குடும்ப லாபஸ்தானத்தில் விழுவதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள், ஆடை ஆபரணங்கள் சேரும். 2 குருவின் பார்வை இருப்பதால் குடும்பத்தில் நபரின் சேர்க்கை ஏற்படும், அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்க சிறப்பான காலமாகும். அதனால் அவர்களுக்கு குழந்தை பேறு விரைவில் ஏற்பட வாய்ப்புள்ளது. ரிஷப லக்னக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிதான். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 9 இடத்திற்கு குரு பகவான் வருவதால் நல்லதே நடக்கப் போகிறது. உங்களின் புகழ் மேலோங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்களது பிள்ளைகளின் செயல்பாடு உங்களுக்கு பெரிய பெருமைகளை தேடித் தரப்போகிறது. பணவரவு அதிகரிக்கும். தீராத கடனை கூட தீர்க்கும் காலம் வந்துவிட்டது. வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களில் தசாபுக்தி சரியில்லாதவர்கள் தங்கள் தந்தையின் நிலையை கவனிக்க வேண்டும். அரசியலில் எண்ணியது ஈடேறாது. ஆன்மீக பயணங்கள் தடைபடும். அவ்வப்போது மருத்துவமனை செல்ல வேண்டியிருக்கும். தசாபுக்தி சரியில்லாதவர்கள் முக்கிய முடிவுகளை இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். நீங்கள் நினைத்த மாதிரி நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்காது. முழுக்க முழுக்க எதிர்பாராமல் தான் நடக்கும். சிலருக்கு திருமண செலவு ஏற்படும், சிலருக்கு யாத்திரை செலவுண்டு. சிலர் விலை அதிகமான கட்டில் மெத்தை வாங்குவர். சிலருக்கு நன்மையான இட மாறுதல் உண்டு. சிலர் பாதங்கள் மசாஜ் செய்யும் கருவிகள் வாங்குவர். சிலர் முதலீடு செய்வர். சிலர் கடனை அடைக்க செலவு செய்வர். இவ்விதமாக எந்த செலவென்றாலும் அது சுப செலவு, சுப பயணமாகவே இருக்கும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பேச்சில் மிக கவனம் தேவை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பதை நினைவில் கொள்ளவும். சிலர் வெளிநாட்டு பயணத்தை கையாளலாம். சிலருக்கு வெளிநாட்டுக்கு இங்கே இருந்தே பேசி தகவல் அனுப்பும் வகையான வேலை கிடைக்கும். விலை அதிகமான கண்ணாடி வாங்குவீர்கள். ஆட்டை தூக்கி குட்டியிலே போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டிலே போட்டு என பேச்சு சரமாரியாக இருக்கும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கும் ஆசை மிகுதியாக ஏற்படும். சிலர் தங்க நகை வாங்குவீர்கள். குரு பார்வையினால் சாப்பாடு விஷயம் திருப்தியாக அமையும். குடும்பம் மேன்மையடையும். வீடு கட்டும் தொழில் உடையோர் முன்னேறுவர். தாயார் நலன் மேம்படும். கல்வி சிறக்கும். வாகன விற்பனை செய்யும், நிலம் விற்கும் தொழில் செய்வோருக்கு பயன் ஏற்படும். வயல் சார்ந்தோர் நிம்மதியடையும் வகையில் உற்பத்தி இருக்கும். பள்ளி கல்லூரி தாளாளர்கள் மகிழ்ச்சி அடைவர். நடுநிலையிலும் குழந்தைகள் தடுமாற்றம் மறதியின்றி கல்வி பயில்வர். திரவ வகை விற்பனை ஓங்கும். அரசின் கல்வி பற்றிய கொள்கை ஆதாயம் தரும். ரிஷபராசியினர் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏரி குளம் போன்றவற்றை ஆழப்படுத்தி தூர்வாருவதில் முதல் ஆளாக போய் களப்பணியாற்றுவர். எதிரிகள் தொல்லை குறையும். வாழ்க்கையின் முன்னேற்றம் குறித்து சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். உள்ளுணர்வு மிகும். சிலர் சன்னியாசியாகி படு ஜாலியாக இருப்பர். சித்த மருத்துவ ஆர்வம் கொள்வர். சிலர் சித்தர்களை தேடி கிளம்பி விடுவார்கள். இதுவரை இருந்த நோய் உபாதை, எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும். வாடகை வீட்டு பிரச்சனை காணாமல் போய்விடும். சிலருக்கு தாய் மாமனோடு இருந்து வரும் பிணக்கு தீரும். உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படும். நேயர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.